மீனராசி நேயர்களே, இன்னைக்கு யோகமும் உண்டு கோபமும் உண்டு. அதனால எந்த விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் யாராவது நம்ம சொல்ல பேச கேட்கல கோபம் வந்து விடுறது. நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், என்னடா பேசவே விட மாட்டேங்கிறாள், இப்படி பேசின்னு இருக்காளே, வெறுத்துடும், சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவள் அதை புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அதை ஓகே, புரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அதேமாதிரி யோகம் உண்டு, நீங்கள் நினைக்கிற காரியம் அவள் மூலமாக முடிஞ்சிடும். யார்கிட்ட நீங்கள் கோச்சுக்கிறாளோ அவள் மூலமாக அந்த காரியத்தை முடியும். ஸோ ஆக இன்னைக்கு கோபம் யோகம் ரெண்டுமே சேர்ந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு புதிய ஒரு யோசனை, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, ரொம்ப ஆழ்ந்த யோசனை, அது முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அதை நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டேல் தெரிவிச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.